வெல்கம் டு அனுஷ்யா சமையல் அறை. இன்னைக்கு நம்ம ரொட்டீன் சண்டே வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சண்டே ருட்டீன் தான் பார்க்க போகிறோங்க. சண்டே வந்து பசங்க எல்லாருமே இருப்பாங்க வீட்டில், அதனால் வந்து கம்பல்சரி சண்டே மட்டும் நான்வெஜ் வந்து செய்வோங்க. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மீன் குழம்பும் அப்புறம் ப்ரான் 65 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேங்க. முட்டை தோசை தான் வந்து ஊற்றிட்டேன். இதுக்கு சைட் டிஷ் இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி. மீனும் எறாவும் தான் வாங்கியிருக்கேங்க. இது வந்து சாலை மீன் தான். மீன் மட்டும் 1/2 கிலோ வாங்கினேன். ஏன்னா முள் இருக்குங்க, லைட்டாக தான் இருக்கும் முள். ஆனால் பசங்க வந்து முள் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. எறா மட்டும் 1 கிலோ வாங்கினேங்க. மீனும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு, எறாவும் க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நாம் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை வந்து கட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப பொடியெல்லாம் கட் பண்ண வேண்டாம். நார்மலாக நம்ம கட் பண்ணுற மாதிரி பண்ணால் போதும். அதே மாதிரி தக்காளி வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி, இதையும் வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நாம் மீன் குழம்பு செய்யணும்னா சட்டி இருந்தால் அதில் செய்யுங்க, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் லைட்டாக வந்து பொரியட்டும். இதில் இப்போது வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ இதில் தக்காளியை சேர்த்துடலாம். அதே மாதிரி மாங்காய் வந்து எந்த சீசனில் கிடைச்சாலும் அது மட்டும் வாங்கி மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க மாங்காய் சேர்த்தா. தக்காளி வதங்கிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் மட்டும் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதில் இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும். தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வந்து வதக்கிட்டோங்க. இப்போ இதில் குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் வந்து குழம்பு மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு மசாலா தூள் வந்து வீட்டில் அரைச்சது தாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. புளி வந்து நான் ஆல்ரெடி கரைச்சி வச்சுட்டேங்க. புளியிலையும் வந்து உப்பு சேர்த்து தான் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த குழம்பு வந்து 4 பேருக்காக நான் செய்கிறது. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிளகாத்தூள் எல்லாமே வந்து தண்ணியில் நல்லா கரையணும். குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். இப்போது எறாவை மேக்னேட் பண்ணிடலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் லெமன் வந்து 1 லெமன் வந்து புழிஞ்சால் போதுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து முட்டை வந்து ஒன்று சேர்த்தா போதும். முட்டையோட வெள்ளைக்கரவை மட்டும் சேர்த்துக்கலாங்க, மஞ்சள் வேண்டாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது எறாவில் இருந்து தண்ணி சுத்தமாக பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டாம். எறாவில் இருக்கிற அந்த ஈரப்பதமே போதும். தண்ணி தேவைப்பட்டால் மட்டும்தான் தெளிக்கணுங்க. ஸ்பூனில் மிக்ஸ் பண்ண முடியலங்க. நான் வந்து கை வாஷ் பண்ணிவிட்டு நான் கையிலேயே மிக்ஸ் பண்ணுறேன். பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் வந்து நான் 4 கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது டைம் இருந்தால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஊற வைக்கலாங்க. டைம் இல்லைன்னா 1 ஹவராவது ஊற விடணும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது குழம்பை வந்து செக் பண்ணி பார்க்கலாங்க. எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ வந்து மாங்காவை சேர்த்துடலாம். முதல்ல மாங்காய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும்ங்க. இப்போது மீனை சேர்த்துடலாங்க. மீன் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வந்து மீனில் உப்பு காரம் இறங்கும். இப்போ நாம் எறாவை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். டைம் வந்து 1 மணி ஆகிடுச்சு. இந்த எறா வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நாம் கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால எறாவை சேர்த்துட்டு ஸ்டவ் ஃப்ளேம் மட்டும் மீடியம்லேயே இருக்கட்டுங்க. அப்போ தான் வந்து உள்ளே ஒரே நல்லா குக் ஆகும். எண்ணெய் வந்து எப்படியும் நாம் இதை வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் நான் வந்து கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எறா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரசம் மட்டும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க. பிளேட்டில் வந்து நாம் சர்வ் பண்ணிடலாம். சூடான சாதம், சூப்பரான மீன் குழம்பு, நல்லா வந்து காரசாரமாக, டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதோட இன்றைக்கி ப்ரான் 65, இதோட கொஞ்சமாக ரசம். இந்த மீன் குழம்பு, இந்த ப்ரான் 65 ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.